இன்றைக்கி நம்ம வந்து சிக்கன் ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் 1/2 kg சிக்கன் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இதுதான் இதோட இன்க்ரீடியன்ஸ். ஒரு 7 to 8 காஞ்சி மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு அரை கைப்பிடி தனியா எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் வந்து ஜீரகம், அப்புறம் வந்து 2 கிராம்பு, 2 ஏலக்காய். இதெல்லாம் வந்து நம்ம ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி அரைச்சிக்க போகிறோம். வாங்குறோம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம், சில்லி ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் இந்த காஞ்ச மிளகாய், மல்லி இதெல்லாம் இல்லைன்னா நீங்கள் பவுடராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணி இன்க்ரீடியன்ஸ் போட்டு அரைச்சா உங்களுக்கு டேஸ்ட் நல்லா வரும். எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒன்றா போட்டு வறுக்கக்கூடாது, தனித்தனியாக தான் வறுக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா வரும். அடுத்து தான் வந்து இந்த மல்லி போட்டு அரைக்கலாம். இந்த மல்லி போட்டு இதை வறுக்கலாம் நம்ம. ஓகே, நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, நல்லா அரோமா வரும். இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த சோம்பு, ஜீரகம், அந்த ஏலக்காய் கிராம்பெல்லாம் ஒன்றா வறுத்துக்கலாம். அதே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ இதை நல்லா ஆறினதும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பவுடராக. இது நல்லா ஆறிடுச்சு, இதை ஜாருக்கு மாற்றிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இதை. ஓகே, இது நம்ம நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ இது சிக்கனில் மிக்ஸ் பண்ணிடலாம். இது 1/2 kg சிக்கன். இதை நான் வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம வந்து அரைச்சி வச்ச பவுடரை ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து தயிர், இது வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து இதுக்கு தக்காளி போட போகிறதே கிடையாது. ஸோ வந்து புளிப்புக்காக நம்ம கர்ட் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் லெமனை நான் கட் பண்ணி ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், இதையும் நம்ம ஆட் பண்ணணும். உங்களுக்கு தயிர் பிடிக்கலன்னா நீங்கள் லெமன் ஜூஸே 2 லெமன் எடுத்து ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஒன் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, இது உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா போட வேண்டாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக பெப்பர் பவுடர். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி 1 ஹவர் நல்லா ஊற வச்சிடணும். நீங்கள் மசாலாலாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி போட்டால் உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும். நீங்கள் பவுடர் கூட யூஸ் பண்ணலாம், பட் இந்த டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை 1 ஹவர் கம்ப்ளீட்டாக ஊற வச்சுருங்க. நல்லா இந்த ஸ்டைல் சிக்கன் பண்ணும்போது நம்ம தக்காளி யூஸ் பண்ண போகிறதில்ல, தண்ணியும் யூஸ் பண்ண போகிறதில்ல, ரெண்டும் யூஸ் பண்ணாமல் சிக்கன் டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த சிக்கன் செய்கிறதுக்கு இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு சிக்கன் வந்து ஒட்டாமல் வரும். இதில் ஆயில் வேறு எதுவுமே நம்ம போட போகிறது கிடையாது. 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் க்ரீன் சில்லி 1/1 ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இப்போ நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதில் சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. சிக்கனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் லைட்டாக 1/2 கிளாஸ் மட்டும் வாட்டர் போட்டுக்கோங்க, போதும். நல்லா மூடி வச்சு குக் பண்ணிடலாம் இதை. இது வந்து நல்லா மூடி வச்சு 1-15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக வச்சுடுங்க இதை. 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த டைமில் நீங்கள் வந்து டேஸ்ட் வந்து செக் பண்ணிக்கோங்க, சால்ட் இல்லைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன்லேருந்து வெளியில் வர வாட்டர் வச்சு இந்த சிக்கன் நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு, இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். நமக்கு 1-15 மினிட்ஸ் மட்டும் நீங்கள் க்ளோஸ் பண்ணி வேக விடுங்க, அதுக்கப்புறம் ஓப்பன்லேயே வேக வச்சிடலாம். நல்லா இது ட்ரை ஆகட்டும்.
சிக்கன் வந்து வெந்துதான்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃப்ளேமை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகும். இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம கொத்தமல்லி போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம்.